சென்னை தீவு திடலில் அண்டர் வாட்டர் வேர்ல்ட் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள மீன் கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். லதா, இந்த மீன் கண்காட்சியில என்னென்ன சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கு, மக்களின் வருகை எப்படி இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். சென்னை தீவு தடலில் அண்டர் வாட்டர் வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தடல் போன்ற அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன் கண்காட்சியை பார்வையிட சென்னை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் குடும்ப குடும்பமாக இங்கே வந்து குவிந்து வரக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளை தான் நாம் தற்பொழுது வந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த செப்டம்பர் 14 இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த கூட்டமானது வந்து காணப்படுகிறது. குறிப்பாக தொடர் விடுமுறை, அதாவது மிலாடி நபி, அதே போல வார விடுமுறை, காந்தி ஜெயந்தி என தொடர் விடுமுறையை முன்னிட்டு அதே போல இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்று ஏராளமான பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து மீன் கண்காட்சியை வந்து பார்வையிட்டு தங்களுடைய விடுமுறையை கழித்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த செப்டம்பர் 14 தொடங்கப்பட்ட இந்த மீன் கண்காட்சியானது இந்த மாதம், அதாவது அக்டோபர் 28 வரை வந்து நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.